என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். ஒரு தாய் தனது ஜெபத்திற்கு நீண்ட நாட்களாக பதில் வரவில்லை என்று துக்கத்தோடும் கண்ணீரோடும் தேவனிடத்தில் கேட்டார்களாம். ஏன் தனது ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்று? அன்று இரவு அவர்களின் சொப்பனத்தில் இயேசு அவர்களை ஒரு பெரிய இடத்திற்கு அழைத்து கொண்டு போனாராம். அதில் அநேக அறைகள் இருந்ததாம். ஒரு அறை முழுவதும் முட்டுக்களும், மற்றொரு அறை முழுவதும் பூக்களும், வேறொரு அறை முழுவதும் காய்களும், கடைசி அறை முழுவதும் பழுத்த பழங்களும் நிறைந்து இருந்ததாம். இவைகளில் உனக்கு எது வேண்டும் என்று இயேசு கேட்டாராம். அதற்கு அந்த தாயார், பழுத்த பழங்களுள்ள அறைதான் வேண்டும் என்றார்களாம். ஏன் என்று கேட்டதற்கு, காய்கள் புளிக்கும், பழங்கள்தான் வாசனையாகவும் மதுரமாகவும் இருக்கும் என்றார்களாம். அதற்கு இயேசு, இது போலத்தான் ஜபங்களுக்கு உடனே பதில் வந்தால் அது சீக்கிரத்தில் புளித்துவிடும், ஆனால் பொறுமையோடு இருந்தால் பூரண ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஜபங்களுக்கு பதில் வரவில்லை என்றாலும் பொறுமையோடு காத்திருக்கும்போது பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.